நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வந்து என்னை சந்திப்பவன் தான் என் உண்மையான நண்பன் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கர். அவர் சொன்ன ஒரு நல்ல கருத்தோட இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அவங்க போட்டிருக்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்சிஆர்டி புக்கோட ஓவரால் டீட்டெயில் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த புக்கோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமினிக்கிட்ட அவங்களோட லோகோவும் இந்த லோகோ வந்து அவங்களோட தூத்துக்குடி பிரான்ச்சோட லோகோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எஸ்சிஆர்டி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. கணிதமேதை ராமானுஜம் அவரோட ஃபோட்டோ ஒன்று முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதையும் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி அட்டையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மொதல் பேஜ் வந்து நம்ம திருப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த அட்டைக்கு பின்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டைக்கு பேக் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2018-19 குரூப் 1 வெற்றியாளர்கள். அடுத்து 2020 வந்து ரெண்டு குரூப் 1 மூணு குரூப் 1 வெற்றியாளர்கள் இருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து 2021 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நம்ம இன்ஸ்டியூட்டில் பாஸ் ஆனவங்களோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து இந்த சைடு வந்து பேப்பரில் வந்து பார்த்தோம்னா அதே மேக்ஸ் கணிதம் சொல்லி கொடுத்துட்டு விக்ஸ் சொல்யூஷனோட கொடுத்துருக்கோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சுரேஷ் பப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா பேஜில் ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கோட ரேட் வந்து நான் சொல்லிடுறேன். புக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 285, நான் வாங்கினப்போ 285 கொடுத்தாங்க. இந்த புக்கோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ரேட் இருக்குன்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த புக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி முதல் பதிப்பு வந்து 2020 வந்து பண்ணியிருக்காங்க, 2020 அச்சிடப்பட்ட இதே இந்த புக்கு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருள் அடக்கம் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம டிஎம்பிசி சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, நாலு டாபிக் கொடுத்துருப்பாங்க, எண்ணியல், வாழ்வியல், கணிதம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அளவியல், மூணு டாபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மூணு டாப்பிக்கில் உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, எண்ணியல்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்கள், நீச்சியமா, எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், ஸ்கொயர் கியூப்பு, சுருக்குக, சிம்பிளிஃபிகேஷன், கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணியலில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கணிதம். வாழ்வியல் கணிதம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு, இதுக்குள்ளே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கணிதத்தில் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுக்குள்ள வாழ்வியல் கணிதத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அளவியல் எடுத்துக்கிட்டோம்னா பரப்பளவு, சுற்றளவு, கன அளவு, வலைப்பரப்பு, மொத்த பரப்பளவு, இது எல்லாமே அளவியலில் இருக்குது. இப்படி வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சேர்ந்தே தாங்க கொடுத்துருப்பாங்க. சொல்யூஷன் மட்டும் பார்த்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன், இப்போ எண்ணியல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எண்ணியல்ன்ற டாபிக் இருக்குது. இது வந்து ஒரு எஸ்சிஆர்டி புக்குனால நம்ம புக்கில் இருக்கிறதே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரே பேஜில் இருக்க மாதிரி. ஓகேவா, எண்ணியல் எடுத்துக்கிட்டோம்னா அதை ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இப்போ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்துச்சு, இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி தாங்க இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணக்குகள். கணக்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா கணக்குகள் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதே அப்படியே லெஃப்ட் சைடு கணக்குகள் கொடுத்துருந்தாங்கன்னா ரைட் சைடு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு கணக்குகள் கொடுத்துருந்தாங்கன்னா ரைட் சைடு வந்து சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்யூஷன் சொல்லி அது வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கணக்கு அப்படி தாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்களும் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எக்ஸசைஸ் புக் பேக்கில் இருக்கிறப்பெல்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களா ஒரு இந்த பார்த்தீங்களா எக்ஸசைஸ் கணக்குகள், பயிற்சி கணக்குகள்னு சொல்லி இது அவங்களா ப்ரிப்பேர் பண்ணது மாடலில், இது வந்து புக் பேக்கில் இருக்காது, இது வந்து அவங்களா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தாங்க எல்லா டாப்பிக்கில் இருக்கும். ஒற்றை மற்றும் ஆட் மற்றும் ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுவும் அப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியில் வைக்கிற எல்லா எக்ஸாமுமே நம்ம அதாவது ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் வைப்பாங்க பார்த்தீங்களா, 10th குவாலிஃபிகேஷன் வைக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த புக்கு வந்து போதுமானதாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, இந்த புக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா, மொத்தம் வந்து இந்த புக்கு வந்து எத்தனை பேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 496 பேஜ் இருக்குது. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமில் 2021 எஸ்ஐ எக்ஸாமில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா,
இப்போ பேக் சைடில் வந்து அவங்களோட வெப்சைட்டு ஏத்ரி புக்கெலாம் என்னென்னா இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன இருக்குது, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேங்க் என்னென்னா இருக்குது, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இந்த புக்கோட பையன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த புக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. மே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.